ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் நான் சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா கூட வேற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சொன்னு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இத்தினால நான் வீடியோ போடலன்னு ரொம்ப சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்குக்கும் எனக்கு அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழே வேறு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு 16:9 அஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணி ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 30 seconds ட்ராக் பண்ணிக்கோங்க போதும். அப்புறமா ஒன்றா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 30 seconds ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நான் என்னோட வேறு சேனலில் தான் க்ரீன் ஸ்க்ரீன் சேனல்ன்ட்டு அது அதுவும் இதே ஏன் இந்த சேனல் நேம் தான் அது கூட இந்த சேனலில் இந்த டெம்ப்ளேட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டெம்ப்ளேட்டுன்ட்டு அந்த டெம்ப்ளேட் தான் ஹாப்பி பர்த்டே டெம்ப்ளேட்டு. மேலே கலர் தான் இப்போது பேக்ரவுண்ட் எடுத்துமே அது மாதிரி கலர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா க்ராப்பிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எங்கள் கீழே சாயில் கலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இதில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போதும். பண்ணிவிட்டு இங்கே வச்சுருங்க கரெக்டாக. இங்கே வச்சுட்டு இதை ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த டெம்ப்ளேட்டில் சாங் வரும், அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸ்பீக்கர் பட்டனை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா இந்த ரெடியூஸ் பட்டன் கிளிக் பண்ணி கம் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது நான் கீழே சாங் அதான் க்ரீன் ஸ்க்ரீன் சாங்னு இது கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. அந்த ஆல் ஃபைல்ஸ் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதில் போய் ஏற்றுக்கோங்க. இப்போ நான் இங்கே எனக்கு இருக்கிறதுனால நான் ஈஸியாக ஏற்றுக்கிறேன். எடுத்துகிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மிடில் வச்சுக்கோங்க போதும். இல்லைனாக்கா நீங்கள் ஒரு வாட்டி கொஞ்சம் இது கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் டிக் கொடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கட் பண்ணும் க்ராப் போய்ட்டு லைட்டாக எங்கள் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கரெக்டாக. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால நான் சவுண்ட் கம் பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இது கிளிக் பண்ணி கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது இந்த சைட் மார்க்கில் கொடுத்து கரெக்டாக வச்சுருங்க. டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து குரோமா கீ கொடுத்து இனேபிள் பண்ணுங்கள். க்ரீன் கலர் இனேபிள் பண்ணுங்கள். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ அப்ளை பண்ணுங்கள். எனக்கு எப்படி வேலை தான் போதும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் இருந்து குரோமா கேன் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிடுங்க.
இப்போ அது ஹோம் மேக்கடவில் சினிமான்றனால நான் அது அங்கே ஹீரோ ஹீரோயின் இமேஜாக சேர்த்துக்கிறேன் ஹோம் மேக்கடவிலேருந்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபுல் பண்ணி இதாக நியர்லி ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போதும் இது போய்ட்டு இப்போ இது சென்ட் பேக் கொடுத்துருங்க. இங்கே 3 டாட்ஸ் இருக்கும், அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி சென்ட் பேக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். போயிடுச்சு. இது கரெக்டாக சிற தெரியாதனால கொஞ்சம் சின்னதாக பண்ணிடுவோம். வச்சுட்டு லிட்டி கொடுத்துருங்க. அப்புறமா இங்கே வந்து இங்கே ஒன்று ரெமேஜ் வச்சுருங்க. கொடுத்து இங்கே ஒன்று ரெமேஜ் வைங்க. அதே மாதிரி ஒன்று ரெமேஜ் இருக்குது, அங்கே தான் அது மாதிரி வச்சு வச்சு வச்சுருக்கோம். கரெக்டாக அங்கே பாட்டு வர்றப்போ தான் இதெல்லாம் வருது. இது ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இதுக்கு 10 செகண்ட்ஸ் தான், மொத்தம் சேர்த்து 20 செகண்ட்ஸ் வந்துடல. அதுக்கு டி கொடுத்துட்டு இது மறுபடியும் சென்ட் பேக் கொடுங்க. 4-5 வாட்டி கொடுங்க. ஏன்டானாக்கா இது மேலே இருக்கிற டெம்ப்ளேட்டுக்கும் உள்ளே இருக்கிற டெம்ப்ளேட் எல்லாத்தையும் உள்ளே மேனேஜ் பண்ணி உள்ளே போகணும். அதுக்கு ஓகே போதும். கரெக்டாக கொடுத்து வீடு இமேஜஸ் தான் தெரியுறா தெரிய மாட்டேங்குது. இப்போ ஓகே, இப்போ இது குட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இன்னொரு இமேஜ் எடுத்துக்கோங்க. மொத்தம் நான் கரெக்டாக 3 இமேஜஸ் வச்சுருவேன். இதே மாதிரி 3 இமேஜஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல் ஃபைல்ஸ் டவுன்லோட் லிங்க்னு கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. இப்போ லைட்டாக பேக்ரவுண்ட் மிச்சம் ஆகிது, அது கட் பண்ணிடலாம். இங்கே கரெக்டாக ஐயோ சாரி, கொஞ்சம் பேக் வந்துச்சு. கரெக்டாக சாங்கும் அந்த டெம்ப்ளேட் அவ்வளோ வந்தது, கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. போதும் பண்ணுவோம். இப்போதும் இப்போ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் இது ஜூம் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி இது ஹீரோ ஃபோட்டோ வரைக்கும் பார்க்கலாம். இமேஜஸ் எதாவது காலிங் மாட்டேங்குது, டெம்ப்ளேட்டும் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் ஹீரோ ஃபோட்டோ வரைக்கும் வைக்கிறேன். இது சென்ட் பேக் கொடுத்து வரேன். இப்போ கரெக்டாக வந்து ஹீரோ இமேஜும் சீராக தெரியணுன்றனால நான் இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதை மேலே அது இது வச்சுமே, அது அது ஒரு டூப்ளிகேட் எடுத்து பார்த்துட்டு இது வந்து இங்கே வச்சுக்கோங்க. நல்லா ரொம்ப பெருசாக பண்ணிடுங்க. பேக் பேக் கொடுங்க 2 வாட்டி. இப்போ கரெக்டாக வந்து பாருங்கள், சென்ட் பேக் கொடுத்துட்டு இது கரெக்டாக பேச்சிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம இப்போது கரெக்டாக இருக்கும். இது மேலே இப்படி வச்சுட்டு நான் இந்த இமேஜும் அதே மாதிரி வச்சுக்கேன்.
டேஸ்ட்டாக இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இது மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாட்டி ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இந்த இமேஜ் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு, அதனால் முன்னே கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அங்கே இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, எங்கள் ஷேர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ எக்ஸிட் வரும். இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த இதில் யூஸ் பண்ண எல்லா ஃபைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல் ஃபைல்ஸ் டவுன்லோட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அந்த சேனல் அதுதான் நான் சொன்னேன், அந்த டாக் சேனலுக்கு தான். இங்கே ஹாப்பி பர்த்டே டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் க்ரீன் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன்ட்டு அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக சேனல் லிங்க்னு கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.